ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கப்பு சமையல். முருங்காய் பொரிச்ச குழம்பு பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து முருங்காய், ஒரு முருங்காய் எடுத்திருக்கேன், ஒரு ஆனியன், ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு ஆறு பல்லு பூண்டு, கொஞ்சம் கறி லீவ்ஸ், ஒரு கப் தேங்காய், ஆனியன், முருங்கா எல்லாத்தையும் போட்டுக்க போகிறேன். ஒரு மிக்சி ஜாரில் தேங்காவும் நான் எடுத்துக்கிட்ட அந்த பூண்டும் போட்டு அரைக்க போகிறேன். தேங்காவும் பூண்டும் போட்டு அரைக்க போகிறேன். அதையும் சேர்த்து ஊற்றிடுறேன். இப்போ ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், மூணு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுறேன், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு கப் தண்ணி ஊற்றி, ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். மிக்ஸ் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணுங்க. ஒரு விசில் வர வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணுங்க. ஒரு விசில் வந்து முடிஞ்சோடனே எடுத்துட்டு ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோடனே கருவேப்பிலையை போட்டு அந்த முருங்காய் பொரிச்ச குழம்புல ஊற்றி இறக்கிடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் முருங்காய் பொரிச்ச குழம்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.